direct quantities. Fundamental quantities, direct quantities. First, fundamental quantities na enna nu paakalam. Fundamental quantities are base quantities. Quantities which cannot be expressed and in terms of any other physical quantity. அதாவது physical fundamental quantities வந்து எந்த வேற எந்த other quantities ஆல நம்ம derive பண்ண முடியாது. இதுதான் base quantities. ஓகேங்களா? இந்த base quantities வச்சு தான் நம்ம இந்த quantities measure பண்ண முடியும். அதனால இது என்ன சொல்றோம்னா fundamental quantities. ஓகேங்களா? அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்க என்ன செய்யணும்னா இந்த fundamental quantities identify பண்ணிக்கலாம். இப்போ இதோட எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்தாங்க. இதே தான் லென்த், மாஸ், அதான் நம்ம என்ன சொல்றோம்.
10 powers are not enough. Okay,
வந்து மாறாது. அதனால இப்போ அது இப்போ மாறாது. ஆனா அந்த ஒன் ஹவருக்கு, ஒன் ஹவர் இல்லையா, இந்த ஒன் ஹவருக்கு 16 மினிட்ஸ் அப்படிங்கிறத எதுல இருந்து நம்ம இப்போ டைம் பார்த்து டைம் நமக்கு வாட்ச் பண்ணலாம். வாட்ச் பண்ணணும்னா நம்ம எதை பார்த்து செட் பண்ணுவோம், நம்ம வீட்டில் இருக்க கடிகாரத்தை பார்த்து செட் பண்ணிக்கணும் இல்லைங்களா. அப்போ வீட்டில் உள்ள கடிகாரம் போடல எதை பார்த்து செட் பண்ணுவோம், டிவியில் டிவியில் நியூஸை பார்த்து நம்ம செட் பண்ணிக்கணும் இல்லையா. அப்போது ஒரு ஒன் ஹவர் அப்படிங்கிறதைய ஒன் ஹவர் அப்படிங்கிறத நம்ம எதை பார்த்து செட் பண்ணிக்கணும், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அவர் இருக்கும் இல்லையா, அந்த அவர் பார்த்தா நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளோட டைமை செட் பண்ணிக்கணும். அப்போ அந்த அவர் அவங்க எதை பார்த்து செட் பண்ணியிருப்பாங்க, ஒரு லென்த். இப்போ லென்த்துக்கு வந்து 1 மீட்டர் இல்லையா. அந்த டெரிவேஷன் ஒவ்வொரு மினிட்ஸ்னாலும் சரி, செகண்ட்ஸ்னாலும் சரி, அப்புறம் லென்த் மீட்டர்னாலும் சரி, லிட்டர்னாலும் சரி, அப்படி ஒவ்வொரு மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டு ஒவ்வொரு யூனிட்ஸ் ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கு. வேர்ல்ட்ல மட்டும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதை பார்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா யூனிட்ஸ் யூனிட்ஸுக்கு ஸ்டாண்டர்டைஸாக ஃபிட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ஒரு கிலோ இந்த கடைகளெல்லாம் ஒரு கிலோ வெயிட்டு கல்லெல்லாம் வாங்குறாங்க. அந்த கல் எதுலேருந்து எதுக்கு ஈக்குவலாக அந்த கல் அயன் ராட் அயன் ராட்லேருந்து செய்கிறாங்க.